ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். ஏ பாட்டி, எங்க இருக்கோ? எங்க இருக்கோ? எங்க இருக்கோ? ஓகே, ஆமாங்க, எங்களுக்கு செக்அப் நாங்க வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு கூட்டமே இல்ல, டக்கு 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 முடிச்சிட்டோம். எங்க அம்மா இஸ் ஆன் தி வே வந்துட்டு இருக்காங்க. எங்க அந்த அக்கா வேற நர்ஸ் அக்கா, நீங்க பிம்பம் தானே அப்படின்னு. அந்த அக்கா எப்பவுமே டெய்லி எங்களை பாப்பாங்க. எங்க அம்மா, நீங்க ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் நான் அம்மாவை தான் கண்டுபிடிச்சேன், அப்புறம்தான் வந்துட்டு உங்களை கண்டுபிடிச்சேன். பாட்டி வந்திருக்காங்களா, வெளியே உட்காந்துருக்காங்களா அப்படின்னு ஓடி வந்து பாட்டி கிட்ட, பாட்டி அன்னபூர்ணா சாப்பாடு எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அவருதான் உங்க வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஆஸ்பத்திரியில வர வர திவ்யான்ற பேரே மறந்துருச்சு. எல்லாரும் பிம்பம் பிம்பம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மேல 4வது மடிக்கு போனா அவ்வளவுதான் பாட்டி தீர்ந்தது. ஸோ நாங்கள் வேற பையனா பொண்ணா பையனா பொண்ணான்னு கன்ஃபியூஸ்ல இருக்கோம். ஏன்னா ஹார்ட் பீட் வந்துட்டு 143 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து கூகுள் செக் பண்ணோம், 143 ஹார்ட் ரேட்னா கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணா பாட்டி அவனுக்கு தேவை சாப்பாடு தூக்கம். இப்ப எங்களுக்கு வந்துட்டு பையனா பொண்ணான்னு வந்து நாங்க ஒரே டைலமாலேயே இருக்கோம். சரி பாப்போம், இன்னொரு 1 மந்த் தானே பாட்டி, ஒரு மாசம் தான். என்ன சொல்லுவேன், சூப்பர். சரிங்க, நாங்க இப்ப மேல செக்அப்க்கு போயிட்டு வரோம். எங்க அம்மா வந்தாச்சு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, குளிர் காய்ச்சல். பாட்டி ஓகே சொல்ல கூடாது, சரியா? ஆஸ்பத்திரில இருந்து எங்க 3 பேத்த வெளியே துரத்தாம இருந்தா அதுவே போதும். முதல்ல உன்னை தான் துரத்த போறாங்க. இன்னைக்கு நாங்க 3 பேர் கெட்ட விட்டுதான் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரியில இருந்து. ஸோ அங்கே ஒரு வந்துட்டு முஸ்லீம் பாப்பா இருந்தது. என் பாட்டி கொஞ்சினதெல்லாம் சரி, அவங்க அம்மா கிட்ட இது துபாய்க்காரங்க உங்களுங்க கொண்டு வந்த சாக்லேட்டு தான், சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கூப்பிட்டு ஒரே அராத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டில் கூட என் பாட்டி வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பஸ்ல போகணும் என் பாட்டி சொல்றாங்க. என் பாட்டி நீங்க பஸ்ல போக முடியாது. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டோம், செம்ம வயிறு வலி, ஏன்னா பசியில. ஸோ நானே எங்க அம்மா என் பாட்டி 3 பேரும் எப்பவும் அன்னப்பூர்னாலதான் சாப்பிடுவோம். இப்ப வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அங்க போர் அடிக்குதான், அதனால பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். பட் எஜமானமே நீ குடிக்கிற தண்ணி காசுதான், அதுக்குதான் பிரிக்காத நான் பாட்டில் தண்ணி தரேன்னு சொல்றேன். ஒரு நாள் நாங்க இல்ல பாலை வாங்கி அந்த பாலை 2 மணி நேரம் அடுப்புல வச்சு அந்த பால் கருகி போச்சு. ஏன் பண்ணி அவ்வளவு மும்முரமா எடிட் பண்ணிட்டு இருந்தாங்களா பாட்டி? எடிட்டிங்ல பிஸி பிஸி. பால் கருகி போச்சு. பால் கருகுனத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். என்ன பண்ணாங்க பாட்டி? பால் 1.5 லிட்டர் வாங்கி ஒரு சொட்டு பால் இல்லாம எல்லாம் வாசம் அடிக்கும். நான் என்ன வாசம் அடிக்குதுன்னு
அங்கேயே மேத்தப்படியில் உட்கார்ந்தா வந்து பார்த்து வெளியே பூட்டிட்டு போயிருந்த கதி என்ன அவ்வளோதான் அருவ கதி தான். ஆனால் பச்சை பட்டியா என்ன ஐயோ பயமாக்குறேங்கிற சோத்து முட்டா இன்னொருத்த வாட வாட போலங்கிற இவங்க போய் ஊருக்கு முன்னே நின்று பார்க்க கொண்டாட்டு பிள்ளைகள் இல்ல பையனுவன் சாப்பிடும் போது பேசினா குறைக்கிறோம் ஒரு பாட்டில் தொலைச்சிட்டு வந்தாச்சு தொலைச்சிட்டீங்களா அதையும் தொலைச்சிட்டீங்களா ஓஹோ போயிட்ட நடுக்கடல போட வீடியோ நாங்க எடுக்கிறபடி பாட்டு பாத்துட்டு இருந்தோம் சூப்பர் கச்சவச்சுமா அவங்க மட்டும்தான் நடுக்கடல போவாங்களா நான் ஆல்ரெடி போயிட்டேன் பாட்டி நான் ஆல்ரெடி போயிருக்கேன் பிறந்த நாள் அன்னைக்கு அங்கதான் என்ன நடுக்கடல வச்சுதான் கேக் கட் பண்ணாங்க நீ பேசாம பார்த்து அவன் நடுக்கடல போயிருக்கிறான் நீ என்ன நீ அவளை கேட்காம விட்டுருக்கிறம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் அவளை சொல்றேன் நீ என்ன தெரி வாய மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறீங்க என்ன போன் யூஸ் பண்றேன் வாங்கி கொடுத்துருக்காங்க பேர் வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 10 கரெக்டாங்க சாரி சாம்சங் கேலக்ஸி நோட் 10 பிளஸ் அந்த போன் தான் இது போன் எப்படி இருக்கு பாட்டி சூப்பரா இருக்கம்மா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் எங்களை கண்டுபிடிச்சாங்க எங்க அப்பா வந்து பாட்டி பிம்பம் தானே நீங்க பிம்பம் சேனல் தான் டாக்டர் வேற சொல்லிட்டாங்க எங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்க எங்கெங்க அவ யூடியூப் பிடிச்சிட்டு இருக்கா தெரியும் எல்லா பசங்க நர்சுங்க எல்லாம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்புறம் வேற என்ன சொல்லிட்டாங்க இனி நீ போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என் மாப்பிள்ளை வந்துட்டு பிரெக்னென்ட் டைம்ல வந்து உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்க சொன்னாரு அப்படின்ட்டு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க சிச்சுவேஷன்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நான் அலோவ் பண்றேன் அப்படி சொல்லியிருக்காங்க பாப்போம் ஓகேவா ஓகேங்க நம்ம சேனலே புதுசா நீங்க பாக்குறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் பட் நம்திங்க வீடியோ ஃபுல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனையும் அமுத்துடுங்க தட்டி விட்டுருங்க நாங்கள் வந்து எம்ஓபியோட அந்த வீடியோ வந்து கடல் நடுக்கடல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருந்தது கடல் நடுவில் பாய் பாய் ஸோ கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணலன்னா கோவிச்சுக்காதீங்க ஸோ டாக்டர் வந்து ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன் அட்லீஸ்ட் லைக் ஹார்ட்டாவது கொடுக்க பார்க்குறேன் அப்படி முடியலன்னா கொஞ்சம் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க பாப்பா பண்ணுறதுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸ் ரெகுலராக போடுறோம் அது மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பாப்பாக்காக நம்ம எல்லாம் பண்ணி தானே ஆகணும் இப்போ நம்ம நாகை மீனவன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறோம் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பொடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல வெளியே வைக்கலாமா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல என் பாட்டி வரடி வெளியே வச்சா கெட்டு போய்ட்டு தான் வீணாக போய்டுன்றாங்க ஸோ அதனால் அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதோட ப்ரொசீஜர் எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று சீலன் அண்ணாவா அண்ணா நான் மிஸ்டர் ஊர் பொறுக்கியோட வைஃப் பேசுகிறேன்
எப்படி இருக்கீங்க? ஓ நான் நல்லா இருக்கேன். கடலுக்குள்ள போயிருக்கீங்களா? வெளியே இருக்கீங்களா? அதுதான் நான் என்னடா நேத்துல இருந்து இருக்கிட்டு நம்பர் கேட்டு இருக்கேன். போன் நம்பர் கொடுங்க கொடுங்க. இப்பதான் கொடுத்தாங்கண்ணா. தேங்க்யூ. ஆமாங்க, நான் சோத்து முட்டை வந்து கூட்டிட்டு போயிட்டு நைட்டு 1:30 தான் கொண்டு வந்து விட்டானா. அவன் மறக்க இது வீட்டுக்கு அப்புறம் இருக்க அவனுக்கு. ஆஹ் இல்ல, நான் வந்துட்டு ஓடிட்டான். இருந்தா எங்க திட்டுவேன்ட்டு நாளை கண்ண ஊருக்கு போயிட்டேன்னா. ஆனா அம்மா செஞ்சு கொடுத்த பொடி எப்படி நான் யூஸ் பண்ணணும்? அம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்லா நல்லா இருக்கேன். அதெல்லாம் குடுத்து விட்டு இருக்கு. அது பத்திரமா இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அது என்னங்கம்மா? நான் அந்த கரு நீட்டு நீட்டமா ஒரு கருவாடு இருந்தது, அது சாப்பிட்டுட்டோம். ஆனா அந்த அந்த பொடி அந்த பொடி எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலையே. வாழைமீன் கருவாடு சூப்பரா இருந்தது, நாங்க சாப்பிட்டுட்டோம். அது சாப்பிட்டுட்டோம். இது அம்மா அண்ணா அங்கிருந்து நீங்க குடுத்து விட்டுருக்கீங்கல்ல டப்பால எல்லாம் போட்டு, அதுக்கே என்னென்ன பண்றது? அவன் என் பாட்டுக்கு எல்லாரும் அண்ணன், எல்லாரும் தம்பி. அண்ணா துண்டு மேல் கொடுத்துடுங்க. கேக்குறாங்க இருங்க. இந்தாங்க நல்லா இருக்கிற ராஜா. நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற ராஜா. நீங்க நல்லா இருக்கணும். பாவம் கடைகிட்டல போறீங்க வாரீங்க. அந்த கடவுள் தான் உங்களை எல்லாம் காப்பாற்றணும். உங்களுக்கு சாப்பிட்ட கருவா நேத்து நான் ஓகேப்பா. நாகப்பட்டினம் போய் வீடியோ போட்டதுல இருந்து அதே சொல்லிட்டு இருக்கேன். என் பாட்டு இவ்வளோ பாவண்டி இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டாரு. ஐயோ பாவண்டி அவங்க எப்படிதான் உள்ள போயிட்டு வராங்களோ அப்படின்றாங்க. நாங்க நாகை மீனவன் அண்ணா கிட்ட பேசிட்டோம். அந்த அண்ணா அண்ணா இல்லையா? என் தம்பியா? என் பாட்டே தம்பி சொல்லுமா, தம்பி சொல்லுமா அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த பொடி வந்துட்டு இட்லி பொடி மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கணுமா? எந்த சாப்பாடா இருந்தாலும் சரி, தோசை இட்லியில எண்ணெயெல்லாம் ஊத்த வேண்டாமா, சும்மா அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாமா. அதுல வந்துட்டு இறால் காய வச்சு, அப்புறம் பொட்டுக்கல்ல மிளகு, அப்புறம் ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு அவங்க அம்மா பொடி பண்ணி வர மிளகாய் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி அந்த இறாவை நல்லா காய வச்சு பொடி பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க நமக்காக. ஏன் பாட்டி? கண்டிப்பா சாப்பிடணும். கண்டிப்பா பாப்பா பிறந்தது கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம பார்க்கலாம் அவங்க அவங்கள.